ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே என்னோடய சந்தோஷத்தை மட்டுமே நான் இந்த யூடியூப்பில் வீடியோவாக போட்டுட்ருந்தேன். ஸோ எல்லாரோட கண் பட்டிருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமும் என்னோடய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நான் அதை யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேட்னஸ், என்னோடய கஷ்டத்தை மட்டுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ எதுக்காக இதெல்லாம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான லைஃப் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கஷ்டமான லைஃப்பும் இருக்குது அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். என்னோடய தலை தீபாவளி எப்படி போச்சுன்னு நான் உங்ககிட்ட கஷ்டமான பார்ட்டை நான் ஷேர் பண்ணலை. என்னோடய தலை தீபாவளி செலிப்ரேஷன் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தலை தீபாவளிக்கு வந்து என்னோடய ஜெய்க்கு வந்து டைஃபாய்டு வந்துருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் நான் அந்த சேடு ஃபேஸ்லாம் காட்டாமல் ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும் நான் வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே கேட்பாங்க, எப்பவுமே ஆல்வேஸ் ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு. லைஃப் அப்படி இருக்காது, கஷ்டமும் இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணி வந்து வர்றது தான் வாழ்க்கை. ஸோ இந்த தீபாவளி எங்களோட செகண்ட் தலை தீபாவளி. ஸோ இதையாவது நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஷாப்பிங்லாம் போய் ரொம்பவே கனவு கண்டு நிறையா பிளான் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி சடன்னாக எங்கள் அப்பாவுக்கு வந்து காலில் ஏதோ வந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் லோக்கல் ஹாஸ்பிட்டல்லே காட்டினோம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய திங்ஸ் இல்லை, சின்னதாக தான் இருந்துச்சு. அதனால் அவ்வளோ இது இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் இன்ஜெக்ஷன் போட்டோம். ஆனால் அது ஒன்றும் சரியாகலை. அட்லாஸ்ட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். ஸோ அது வந்து பெரிய சிவியராக வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ அது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். எங்கள் அப்பா கூட நான் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே. நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரைடே வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மதுரையில் இருக்கிற மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஸோ இது வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு ஒரு குட் வைப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கும் இன்னசென்ட் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறத விட எனக்கு இங்கே வருது கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணும். என்னென்னா 2014 நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன டயத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெய் வந்து என்னை ஃபஸ்ட்டு பார்க்க வந்த இடம்னு சொன்னால் அது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தான். ரொம்பவே காமெடியாக இருக்கும். இருந்தாலும் என்ன செய்கிறது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகின்னு தெரிஞ்சிட்டு நாங்கள் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மதுரை ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டவொன்னே இங்கே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு வரது கூட தெரியாது. மதுரை ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்க. அப்போல்லாம் எனக்கு ஜெய்கிட்ட நான் அவ்வளோவா பேசுகிறது கூட இல்லை. நான் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. ஆனாலும் என்னை பார்க்குறதுக்காக அங்கேருந்து வந்தது. அப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ஜம்ஷெட்பூரில். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி, அதை சொல்லினா இந்த வீடியோ பத்தாது. அது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் செப்பரேட் ஒரு வீடியோ பண்ணுறேன். இது வந்து செகண்ட் டே. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கொடுத்தேன். எனக்கு வந்து தான் தோசை வாங்கிக்கிட்டேன். ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இது வந்து 11 o'clock. 11 o'clock வந்து இந்த மாதிரி ஒரு சூப் கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன், ஆக்சுவலி நார்மலாக எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்புறம் இக்கோ, அதாவது எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுவும் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதில் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெட்லாம் போட்டுட்டு, பெட் வந்து ஏர் பெட் போட்டாங்க. பில்லோ போட்டு அதை கொஞ்சம் உயர்த்தி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் உயரமாக காலை வச்சா கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங்லாம் குறையுமா, அதனால் அப்படி படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் டிவி பார்த்துட்ருந்தோம். அதுக்கடுத்து எங்கள் அப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லஞ்ச் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு லஞ்ச் ஆல்ரெடி வந்து 12 o'clock 12:15 அந்த டயத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்ச் வந்து நல்லா ஹாட் பாக்ஸில் தான் கொடுக்குறாங்க. நல்லா சூடாகவே இருக்குது ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும். ஏசி ரூமில் இருக்கனால கொஞ்சம் கோல்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது முன்னாடியே சாப்பிட்டா ஓகே. ஸோ சாப்பாடு வந்து அஸ் அ பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. ரசம், உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாத்துலேயும். சாம்பார், புடலங்காய், கீரை,
எங்கள் அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு தான் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாவும் குட்டீஸும் வராங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்தால் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஓய் பாப்பா, ஏ அப்பா, அது என்னது? வீட்டுல இருக்காங்களா? சாம்பார் சாதம் இருக்கு, சாப்பிடுறேன். பாயசம் மீ எப்படி இருக்கு? ஹே பாப்பு, நல்லா இருக்கா? அப்பா இங்க? அப்பா எங்க போனார் இன்னைக்கு? சபரிமலைக்கு போயிட்டு விட்டீங்களா? போய்கிட்டு இருக்காங்களா? ஸோ என்னடா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, பாயாசம்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு பார்க்குறீங்களா? ஸோ என்னோட பிரதர் வந்து இன்னைக்கு சபரிமலை போகிறாங்க, அதுக்காக சாமிக்கு பிரசாதம் படித்தது, அதுக்காக பாயாசம் செஞ்சது தான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அதாவது எம்ஆர்ஐ பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ நார்மல் எக்ஸ்ரேல வந்து டீட்டெயிலாக தெரியல என்ன இருக்குது காலில்னு சொல்லிட்டு, அதனால் எம்ஆர்ஐ எடுத்தால் தான் கிளியராக தெரியும்னு சொல்லிட்டு. கலர் இருக்கு? ஆரஞ்சு, ஒயிட், பிளாக், 1 பாக், 5 மஞ்சள், 5 ஆரஞ்சு, 5 பவுட். இங்க பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மார்னிங்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய இதே நடந்துச்சு. எங்கள் குட்டீஸுங்க அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல, நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பேப்பரில் வந்து சைன் பண்ண சொன்னாங்க, அதில் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஆஞ்சியோ பண்ணி சென்ட்லாம் வச்சனால குளோரோஃபார்ம் இல்லை அந்த மருத்து போகிற இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மீன்ஸ் திரும்ப ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா வேறு மாதிரி அதாவது ராங்காக ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு, பயம், ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அந்த சரி, நான் பயந்தது இல்லாமல் அவங்களையும் ரொம்பவே நான் பயப்பட வச்சுட்டேன். அட் லாஸ்ட் சைன் பண்ணியாச்சு. ஸோ நான் இல்லாத கடவுளெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு. ஸோ அட் லாஸ்ட் 1 ஹவர் ஆப்ரேஷன் நடந்துட்டு முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருக்கும் போதே எங்கள் அப்பா வந்து என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டாங்க. ஸோ பார்த்தேன், எங்கள் அப்பா முடிச்சு பார்த்து என்னை பார்த்தோன்னே சிரித்தாரு. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் டின்னர் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் எங்கள் அப்பா சாப்பிடாதனால நாங்களும் சாப்பிடல. நான் வந்து குட்டீஸுங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா கிட்டே இருந்தாங்க. படு, தூங்க. ஏய், அது ஏன் தலகாணி? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறோம் சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நான் வீடியோ எடுக்கலை, இருந்தாலும் அங்கங்கே ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துருந்தேன், அதையும் ஆட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.